ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமக்கு எல்லாருக்குமே எழுத்தாளர் நடிகர் சோ அவர்களை ரொம்ப நன்னாவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பல படங்களில் நடிச்சிருக்கார், அதே மாதிரி நிறைய புஸ்தகங்கள் எல்லாமே எழுதியிருக்கார், பல பல தகவல்களையும் நமக்கு வந்து பல பல புஸ்தகங்களில் பகிர்ந்து கொடுத்துருக்கார். அவரை தெரியாதவா யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கொஞ்சம் பிரசித்தியானவர் தான். அவர் தன்னுடைய தாத்தாவுக்கும் பெரிவாளுக்குமான ஒரு சம்பந்தத்தை ஒரு தடவை அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைய பதிவில் நம்ம பார்க்கலாம். திரு சோ அவர்களுடைய தந்தை வழி பாட்டனார், அந்த தாத்தா பேரு ராமநாத ஐயர். அவர் ஒரு அட்வொகேட். அவர் வந்து ஒரு சட்ட அகராதியே எழுதியிருக்கார், அதாவது இந்த சட்ட நூல்களை பற்றின ஒரு டிக்ஷனரி, அதையே அவர் எழுதியிருக்கார். அவ்வளோ பெரிய புத்திசாலி, அவ்வளோ தூரம் வந்து அவருக்கு வந்து இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சவர். அவர் அவ்வளோ பெரிய புத்திசாலி. அவர் அவளுக்கு செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பினாயூர் தான் சொந்த ஊர். பெரிய நிலச்சுவாந்தார், நிறைய வந்து அவருக்கு இந்த நிலங்கள் எல்லாம் உண்டு, வீடுகளும் நிறைய உண்டு, நிறைய பெரிய செல்வந்தவர். அவர் நிலச்சுவாந்தார்னா சும்மா கிடையாது, அதுவும் நிறைய வந்து இது மாதிரி வயல்வெளிகள், நிலங்கள், வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டங்கள் எல்லாமே நிறைய உண்டு அவளுக்கு. அவள் வந்து பாரம்பரியமாகவே கொஞ்சம் செல்வந்தர்களாகவே இருந்தவர் தான். உடம்பின் மேலே சட்டை போட்டுக்கிறதையே, இப்படி இருக்கிற நிலையிலேயே உடம்பின் மேலே சட்டை போட்டுக்கிறதையே நடுவுலலாம் அவர் விட்டுட்டார். நார்மடி அப்படின்னு சொல்லி சொல்லுவா அந்த காலத்துல எல்லாம், அந்த மாதிரி அந்த நார்மடி கட்டித்தான் வேட்டி கட்டுவார். நார்மலா எல்லாருமே கட்டுற மாதிரி எல்லாம் வேஷ்டி கட்டிக்க மாட்டார், நார்மடின்னு சொல்லுவா, அது மாதிரிதான் அவர் வேஷ்டி எல்லாம் கட்டுவார். அதே மாதிரி ஆத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறதுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அவரே உட்காத்தி வச்சு ராமநாம ஜபம் பண்ணுவார், கண்டிப்பாக அதில் குணமாயிடும், என்னாக்கா அதில் அவருக்கு நம்பிக்கை உண்டு, அதே மாதிரி மற்றவாளையும் அதில் குணமாகும் அப்படின்னுட்டு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வற்புறுத்துவார். அவ்வளோ அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை உண்டு அதில். அதையும் மீறி டாக்டர்கிட்ட கையெல்லாம் வந்து யாரையான உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவள் குடும்பத்தில் இருக்கிறவாளை அழிச்சின்னு போனது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா ரொம்ப கோவப்படுவார். அப்படியே எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவார். அதனால் அவள் குடும்பத்தில் உள்ளவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, டாக்டர் பார்க்க போகணும், உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுத்துனாக்கா ஆற்றுல அவருக்கு தெரியாத எப்போ போக முடியுமோ அப்படி கடகடன்னு போயிட்டு வந்துடுவாள் அங்கேருந்து. அவ்வளோ அளவுக்கு அவருக்கு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இறை பக்தி எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உள்ளவர். தற்கால வைத்தியங்கள் அதில் இதுலலாம் அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் நம்பிக்கையே கிடையாது, அந்த அளவுக்கு இறை பக்தி உள்ளவர். அதே மாதிரி திருப்பதிக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்மளாம் எப்படி போகிறோம், இப்போ அந்த கோயில் வாசல் வரைக்கும் டாக்ஸி வச்சுட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் அவர் போக மாட்டார். திருப்பதிக்கு போகணும் அப்படின்னாக்கா இங்கே மெட்ராஸ்லேருந்தே நடந்தே தான் போவார். அவர் சென்னையிலேருந்தே நடந்தே தான் போவார், யாராலையும் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியறதா, முடியாது இல்லையா. ஆனாக்கா அவர் பண்ணியிருக்கார், மெட்ராஸ்லேருந்து இங்கே நடந்து தான் போயிருக்கார். எந்த படோடாபமுமே அவருக்கு பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது. எந்த இவ்வளோ பெரிய ஒரு நிலச்சுவாந்தாராக இருந்தும் கூட ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிறதே அவருக்கு பிடிக்காது. எவ்வளவு தூரம் இதில் இதிலெல்லாம் எளிமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு குறிக்கோளே அதுதான். அதே மாதிரி திரு சோ அவர்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அந்த குடும்பத்தில் எல்லாமே கொஞ்சம் செல்லமாக இருக்கணும் அப்படிங்கிறம்போது ரொம்ப வசதியான பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லையா. அது மாதிரி அவாத்துல என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா, வெல்வெட் துணி இருக்கு இல்லையா, அந்த வெல்வெட் துணியை வாங்கி அதில் படுக்க வச்சிருக்கா. அப்போல்லாம் வெல்வெட்டுடைய விலை ரொம்ப அதிகம், சரி நம்ம மாத்திர அபூர்வம் குழந்த பிறந்திருக்கு, நம்ம வந்து அதில் வச்சு நம்ம சீராட்டி பாராட்டி ரொம்ப நம்ம வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவாத்துல அப்பாவோ அம்மாவோ அது மாதிரி வாங்கியிருக்கா. அவ்வளோ உயர் விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கி அப்படி நம்ம பண்ணலாமா, ஆடம்பரம் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துடுத்து திருச்சோ அவர்களுடைய தாத்தாக்கு. இது பிடிக்காமல் முண்டகக்கண்ணியம்மன் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டாராம் ஒரு தடவை கோபம் வந்து. இப்படி இந்த ஆடம்பரம் அப்படிங்கிறதே அவர் சுத்தமாக வெறுத்துட்டார், அவ்வளோ தூரம் இருந்தார். இந்த மாதிரியே அவருடைய அந்த ஒரு வாழ்க்கை போயிண்டே இருந்தது. அவர் மனசுக்கு வந்து இந்த ஆடம்பரம் அப்படிங்கிறதே பிடிக்காத இருந்தது. இப்படியே இருந்துட்டே இருக்கிற நிலையில் அவருக்கு ஒரு நாள் சந்யாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டே இருந்திருக்கும் போல இருக்கு. ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த எண்ணம் வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்தவருக்கு, சன்னியாசியாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம். என்னக்கா அவருக்கு எதன் மேலேயுமே பற்று இல்லாமல் போயிடுது. என்னக்கா அவருடைய அந்த காலகட்டம், அவருக்கு குழந்தைக்கு குழந்தையெல்லாம் பிறந்தெடுத்து
தான் வந்து எதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரியான எண்ணங்கள், நம்மளுடைய பிறவியுடைய அந்த பயன் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை பண்ண பண்ண அவருக்கு வந்து சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஆயிடுது. ஆரம்பத்துலேருந்தே அவர் வாழ்ந்துன்றது ஒரு சன்னியாசி வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் இருந்தாலும் கூட ஒரு சன்னியாசி வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 சுத்தமாகவே நம்ம சன்னியாசம் வாங்கிக்கணும், வாங்கிண்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்துடுத்தவருக்கு. அவர் வந்துட்டு நம்ம மகாபெரியவருடைய பக்தர், அதனால இங்கேருந்து அங்கே காஞ்சிபுரம் போய் பெரியவாள்கிட்ட அனுமதி கேட்டார். இது மாதிரி நான் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பெரியவாளும் சில பல விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெளிவுபடுத்துண்டு அதுக்கப்புறமா பெரியவா சன்னியாசம் கொடுக்கறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டார். அவரே வந்து சன்னியாசமும் கொடுத்துட்டார். அதனால வந்து இவர் சோ அவர்களுடைய தாத்தா சன்னியாசம் வாங்கிட்டார். அதுக்கு முன்னாடியே தன்னுடைய இல்லற கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவர் முடிச்சுட்டார். கல்யாணம் ஆச்சு, அவருக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையும் வந்து நல்லா படிக்க வச்சு அவருக்கும் வந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்தெடுத்து, அதனால அவர் அவருடைய அந்த கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவருடைய ஆசை அந்த சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த சன்னியாசத்தை வாங்கிட்டார். அவருடைய அந்த இல்லற தர்மத்தை பரிபூர்ணமாக முடிச்சுட்டு தான் அவர் வந்து இந்த சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் காஞ்சி மடத்திலேயே சேவையாற்றிண்டு அங்கேயே தங்கிட்டார். அவருடைய கடைசி இறுதி நாள் வரைக்கும் அவர் அங்கே காஞ்சி மடத்தில் பெருவாளோடையே அப்படியே தங்கிட்டார். எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் பற்றற்று இருக்கணும், ஆடம்பரம் கூடாது அப்படிங்கிறதுல அவர் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கார் பாருங்கோ. தானும் அப்படி இருந்திருக்கார், தன்னுடைய குடும்பத்தார்களையும் சரி அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அவர் வந்து அவர் பூர்த்தி இருக்கார். படோடாபமே கூடாது அப்படிங்கிறதுல அவர் அவ்வளவு உறுதியாக இருந்திருக்கார். அதே மாதிரி ஒரு இறைவன் கிட்டக்க நம்ம வச்சுருக்கிற பக்தியே நம்ம எல்லாத்தையும் சரிப்படுத்தும் அப்படிங்கிறதுலையும் அவர் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நம்பிக்கை வச்சுருந்திருக்கார். அது வந்து அவருடைய கடவுள் மேலே உண்ட அவருக்கு உண்டான அந்த பக்தியை காட்டுறது. எவ்வளவு பக்தி இருந்தால் எல்லாமே பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அதனால நாமளும் கூட நம்ம எப்பயுமே கடவுள் மேலே பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், எப்பயுமே அவரை நம்பணும். நம்மளுக்கு வந்து இந்த படோடபமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எப்பயுமே ஆசைப்படவே கூடாது. அதெல்லாம் என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. நம்ம பகவான் சந்நிதி தான் நமக்கு என்றைக்குமே நிரந்தரம். அதனால் அவர் பாருங்களே எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட ஆடம்பரம் கூடாதுங்கிறதுல எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கார். அது மாதிரி தான் நம்மளும் சரி. நம்மலாம் இப்போது நம்ம கிட்டக்க காசு இல்லை அப்படின்னாக்க கூட நம்ம கடன் வாங்கியாவது ஆடம்பரம் பண்ணிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம். நமக்கு இந்த ஆடம்பரம் அப்படிங்கிறதே நம்ம சுத்தமாக நம்ம வந்து ஒதுக்கிடணும். நம்ம வாழ்க்கையிலேருந்து எது அவசியமோ அது மட்டும் இருக்கணும் அப்படின்னு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கும். நமக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, மன அழுத்தங்கிற பேச்சுக்கே கிடையாது. ஆடம்பரம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த ஆடம்பரத்தால் தான் நம்ம வந்து மன நிம்மதியை இழந்துட்டு நம்ம வந்து தவிக்கிறோம். அதனால் நம்ம எல்லாருமே எப்பயுமே வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கரன்.